அதோடு மட்டும் இல்லாம இந்த மகான் இருக்குல்ல, இது வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு வாசி காமிக்கிறதெல்லாம் பொதுமேலையில வாசிக்கிற மாதிரி உள்ள ஒரு நாலஞ்சு புறக்கி எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து அடல்ட்ஸ் ஒன்லி மேட்டு உள்ள பூந்தோன்னு அம்புட்டுதா, செக்ஸ் புக்கையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அதெல்லாம் பொது மேடையில வாசிக்க முடியாது. எந்த அளவு இருக்கின்றால், ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் இதுல உள்ள சட்டத்தை இப்ப நான் வாசி காட்டுறேன், வாசிக்க மாட்டேன் சரியா. இதுல உள்ள அசிங்கமான வாசகங்கள் வர்ற இடத்துல டேஸ்ன்னு சொல்லுவேன், டேஸ்ன்னு தான் வாசிப்பேன். ஏன்னா வந்துகிட்டு நம்ம வாசி காட்டணும்னு வைங்களேன், உடனே போய் சொல்லிடுவாங்க அசிங்கமாக பேசிவிட்டாரு, கிளிப்பிங்க போட்டு விட்டுருவாங்க நமக்கு. நான் என்ன செய்யறேன், அதை டேஸ் மட்டும் போடுறேன் திரையில, நீங்க பாத்துக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு கணவன் மனைவி பஞ்சாயத்து, அந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துல ஒரு பிரச்சனையை எப்படி டீல் பண்றது தீர்க்கிறதுன்னு சட்டம் எழுதி வச்சிருக்காங்களாம். 517 பக்கம் மகானில 500 இதுல காட்டிடுங்க. அதாவது மகானில 517 என்ன எழுதி வைத்திருக்கின்றார்கள், டேஷ் தான் போடுவேன் வாசிக்கல. அவனுடைய டேஷ் 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 இருக்கிறது, அவளுடைய டேஷ் அதற்கு டேஷ் பெறாது என்பது நான்கு பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு தரிபடும். அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய டேஷ் டேஷ் அவனுடைய டேஷ் டேஷ் ஆக டேஷ் டேஷ் அப்பெண்கள் அவர்களுடைய டேஷ் டேஷ் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வதற்காக பார்க்கலாம். அவ்வாறு டேஷை தவிர டேஷை பார்ப்பது டேஷ். ஓ, கோடிட்ட இடங்களை அஜர்த் வந்து நிரப்புங்க. யாரெல்லாம் மதுகபு சரின்னு சொல்லுகின்றீர்களோ, மதுகபு சட்டங்கள் சரியான சட்டம், குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நாங்க சாறு புளிஞ்சு எடுத்து சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதான் நாங்க எடுத்து சொல்றோம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், இதை ஜும்மா மேடையில வாசிச்சு இதுக்கு நீங்க விளக்கம் சொல்ல முடியுமா? பகிரங்க அழகு ஒளிவிடுக்கின்றோம், உங்களால இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? அர்த்தம் சொல்லி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில எழுதப்பட்டதுதான் என்று நீங்கள் நிரூபித்து விடுவீர்களே, ஆனால் தமிழ்நாடு தவிர மாத்திய கலைக்க தயார் என்று சொல்லி நாங்க அழகு ஒளிவிட்டிருக்கோம். வந்தீர்களா? தவீஜ மாத்த ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பாடுபடுறீங்க. ஒரு மீட்டிங் போட போனா உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, முந்தின வாரம் 3 வாரம் ஜிம்மால திட்டுறது, மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் 3 வாரம் பிந்தின வாரம் பின்னாடி ஜிம்மால திட்டுறது, எவ்வளவு சிரமப்படுறீங்க. ஒண்ணு வேணாம், இதை வாசிச்சு நம்ம அஜர்த்து ஜும்மா மேடையில இப்படி அற்புதமான சட்டம் இருக்கின்றது, இதை போய் இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று நீங்க நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் தவீஜ மாத்திய கலைக்க தயார் என்று சொல்லி இருக்கிறோமே, வந்தீர்களா? அப்ப விளங்குதா? அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆபாச ஒரு மதுகப்பு சம்பந்தமா ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறோம், டிவிடிக்கு முன்னாடியே போட்டாச்சு. முன்னாடி எடுத்த உடனே ஓபனிங்ல இந்த இருதயம் பலவீனமானவர்கள் இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டோம். இந்த டிவிடிய சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு பாத்துறாதீங்க. நீ என்ன செய்ய வேண்டும், சிறுவர்கள் இந்த மாதிரியான ஆட்களை வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். வேற வழி இல்லாம மதுரையில் உள்ள ஆபாசங்களை நாங்க எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டதுனால இதுல இந்த சட்டங்களை எடுத்து சொல்லி இருக்கின்றோம் என்று நாம அறிவிப்பு போட்டு டிவிடி போடக்கூடிய அளவுக்கு அசிங்கங்கள் இருக்கின்றது, பாத்துக்கிறீங்க. அப்ப விளங்குச்சா?